செப்டம்பர் 29 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக இதய தினம். சோ ஒரு நாள் வருது, ஒரு முக்கியமான நாள் வருது அப்படின்னா அந்த நாளை வெறும் கொண்டாடாம அடுத்தவங்களுக்கு விஷஸ் பண்ணாம எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க, அன்னில இருந்து நம்ம என்ன புதுசா அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம், அதுக்காக நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றத பத்தி பாக்கலாம். சோ வெறும் இன்னைக்கு உலக இதய தினம்னு சொல்லிட்டு போகாம நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் இந்த வருஷம் நம்ம கடைபிடிப்போம். என்ன வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் ஒவ்வொருத்தரும் ஒரு 30 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வாக்கிங்கோ இல்ல வந்து சைக்கிளிங்கோ இல்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸோ செய்யலாம். சோ மெயினா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோ ஸ்மோக்கிங் அண்ட் நோ ட்ரிங்கிங், ஓகேங்களா? சோ அது இல்லாம நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். சோ ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. சோ இதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் நீங்க கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அடுத்து செய்திக்குள்ள போவோம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போஸ்டிங் இது பண்ணியிருந்தாங்க, அறிவிச்சிருந்தாங்க, நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. சோ இதுக்காக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இலவச பயிற்சி வந்து வழங்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸர் போயிட்டு நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணு டைரக்டாவோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன் கோர்சஸ் வேணும்னாலுமே நீங்க ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த எல்லா படத்தினுடைய என்ன சொல்றது, அவர் ஒரு படம் நடிக்கிறாருனாவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உண்மையா நடக்க ஆரம்பிச்சிடும். சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ், சோ அடுத்து அந்த வெட்டிக்கிளி, சோ இதெல்லாம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா சிங்கம் 2ல வந்து பாத்தீங்கன்னா போதை கடத்தல் அதுல ஒருத்தன் நடிச்சிருப்பான், அவங்க கூட இருந்த வந்து பாத்தீங்கன்னா சைட் ஆக்டர், ஒரு நைஜீரியா ஆக்டரு. சோ இன்னைக்கு ரியலாவே பெங்களூர்ல வந்து போதை பொருளோட மாட்டி இருக்கிறாரு. சோ இது ரொம்ப பரபரப்பா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. சோ அடுத்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காவல் கண்காணிப்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொது இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மது அருந்த கூடாது, அருந்தனா கண்டிப்பா வந்து பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு போன் நம்பர் கூட கொடுத்திருக்கிறாரு. சோ ஏதாச்சும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். உண்மையில இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம், ஏன்னா சின்னவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் அதை பார்த்தாங்கன்னா கத்துக்கிறாங்க, இல்ல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ இதை கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அதாவது டபுள் டக்கர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சீக்கிரமா கொண்டு வராங்க, 16 கிலோமீட்டருக்கு. அதுவும் இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு ப்ராஜெக்ட் பிளானிங் வந்து போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்து 1வதுல இருந்து 8வது வரைக்கும் சோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயம், பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், எப்படா ஸ்கூல் அனுப்பலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. நமது கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய அரசனுடைய கடமைன்னு சொல்லி அழகா பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. உண்மையிலே இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமது செல்லூர் ராஜா அதிமுகவில் இருக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நமது ஸ்டாலின் அவர்கள் வந்து ரவுடிகளை வந்து அடக்குமுறை செய்வதில் வந்து ஜெயலலிதா மாறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கர்ணன் படம், சோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது, மாரி செல்வராஜ் எடுத்த படம். சோ ரொம்ப ஹிட்டான ஒரு படம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி நியூயார்க் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு டாப் 5 லிஸ்ட் வந்து எப்பயுமே லான்ச் பண்ணுவாங்க, இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய இந்தியாவுடைய படம், தமிழ்நாட்டுடைய படம், தனுஷ் நடிச்ச படத்தை வந்து கர்ணன் அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும். பஜாஜ் நிறுவனம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல வந்து 250cc வந்து பைக் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து லெபனான் கண்ட்ரில வந்து கோல்டு அதாவது தங்க துகள்களும் வைர துகள்களும் கொண்டு ஒரு 2,07,000 ரூபாய்க்கு ஒரு சோப்பை தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் பெங்களூர்தும் போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. சோ இது மாதிரி டெய்லி சுவாரஸ்யமான தகவல் வந்து உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.